எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி மஞ்சள் பிள்ளையார் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் மைதா மாவு, மஞ்சள் தூள் ரெண்டும் எடுத்துருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு பேஸ் செஞ்சுக்கலாம். அதில் பிள்ளையார் வச்சா நம்மளுக்கு அப்படி கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு பேஸ் செஞ்சுக்கோங்க, சும்மா ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் செஞ்சுக்கலாம். சும்மா ஒரு ரவுண்டாக உருட்டிட்டு அதை கால் பாதத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அளவுக்கு பட்டையை வச்சுருக்கோங்க. அவ்வளோதான், ஒரு கால் செஞ்சாச்சு. இன்னொரு கால் இன்னொரு கால் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், ஆனால் எனக்கு நல்லா தான் வந்தது. சரி, உங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ வயிறு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ தலை வச்சுக்கலாம். அதை வயிறை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சு அது கூட அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அமுக்கி விட்டுருங்க. இப்போ அருணா கயிறு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாம்புன்னு சொல்லுவாங்க. அது வயிற்றில் இருக்கிற மாதிரி அதை அப்படியே உருட்டி வச்சு விட்ருங்க. இப்போ நம்ம தும்பிச்சாங்கை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. இப்போ காது செஞ்சுக்கலாம். காது சும்மா பட்டையாக எடுத்து இது பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செஞ்ச எனக்கே வந்துடுச்சு, எல்லாத்துக்குமே ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு காது வச்சுக்கலாம். இப்போ கிரீடம் வச்சுக்கலாம். சும்மா முக்கோண மாதிரி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே பட்டையை வச்சுட்டு அமுத்தி விட்ருங்க. இப்போ கை வச்சுக்கலாம். நீங்கள் காது வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டாலும் சரி, இப்போ வச்சு விட்ருங்க. அவ்வளோதான், கொஞ்சம் ஒரு கை மேலே தூக்கி இருக்கிற மாதிரி வச்சுடுங்க. இந்த பக்கம் இன்னொரு கை வச்சுக்கலாம். இந்த கை வந்து பட்டையாக இருக்கிற மாதிரி வச்சுட்டுங்க. இப்போ இந்த கிரீடத்தில் சும்மா அச்சு மாதிரி வச்சுக்கலாம், ரவுண்ட் ரவுண்டாக வளைய மாதிரி. அது தெரியலை, இருந்தாலும் அது நம்மளுக்கு வச்சுருக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ தும்பிச்சாங்கையிலையும் அதே மாதிரி அந்த அச்சு வச்சு விட்ருங்க, பட்டை பட்டையாக. இப்போ கண் வச்சுக்கலாம். நான் குறுமிளகு தான் வச்சுருக்கேன், அது ரெண்டு பக்கம் அமுத்தி விட்ருங்க. கண் வச்சோன்னே அழகாயிடுச்சு அப்படியே. அப்போ பெயிண்ட்டோ இல்லை திருநீரோ தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி வச்சுருங்க. நான் பெயிண்ட்டு தான் இருக்குது, அக்ரிலிக் பெயிண்ட்டாக. அதே நான் வச்சுட்டு நாம பட்டை மாதிரி போட்டுட்டேன். இல்லை நடுவில் குங்குமம் வச்சுட்டேன். இதே மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே டிசைன் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், எனக்கு செஞ்சுட்டு வீட்டில் வைக்கணுமா என்னன்றது தெரில. அதனால் நான் பிள்ளையார் வைப்பாங்க, மண் பிள்ளையார் கரைச்சி கரைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதை வீட்டில் வச்சு என்ன பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எங்கெங்கே டிசைன் வேணுமோ அங்கங்கே அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ கிரீடத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம பிள்ளையர் அழகாக ரெடி ஆகிட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.